ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வைப்ஸ் வித் விஜி. இந்த சேனலோட முக்கியமான நோக்கம் இயற்கை சார்ந்த வாழ்வியலை அனைவரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். இயற்கை சார்ந்த வாழ்வியல் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல, கொண்டாடுவதற்கும் தான் என்பதை உங்களுக்கு நிச்சயம் உணரச் செய்யும். வாழ்வியலை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கம், நீங்கள் கல்வியை அரசு பள்ளிகளில் கற்கலாம் அல்லது தனியார் பள்ளிகளில் கற்கலாம், ஆனால் வாழ்வியலை எந்த பள்ளியும் அல்லது கல்லூரி நிறுவனங்களும் பெரும்பாலும் கற்றுத்தருவது இல்லை. இயற்கை சார்ந்த வாழ்வியலில் உணவு ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அவற்றிலும் பழ வகைகள் மிகவும் முக்கியமானவை. அப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் உணவில் பழங்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் இந்த பதிவில் காணலாம். அவற்றில் முதன்மையாக என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழ கன்றுகள் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது பலாமரக்கன்று. பார்க்கலாம், ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கு. இதை நான் வளர்த்தெடுக்கிறதுக்கு முக்கியமான நான் யாருக்கு தேங்க் பண்ணேன்னா கோவிடுக்கு தான். என்னடா கோவிட்டுக்கு தேங்க்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது கோவிட் வந்த டைமில் வளர்த்தது தான். அதற்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் எலுமிச்சை மரக்கன்று. பாருங்கள் கீழே இங்கே இருக்கு, எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தி செகண்ட் அண்ட் ஒருத்தர் உள்ளே மறைஞ்சிருக்காரு, வாங்க காட்டுறேன் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாமரக்கன்று, இயற்கை வாழ்வியலில் பழங்களை நீங்கள் முக்கியமான உணவாக எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒருவேளை பழ உணவை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது பக்கத்தில் பார்க்கறது செவ்வாழைக்கன்று. ஆல்ரெடி ஒரு கொலை தள்ளிடுச்சு, அதை நாங்கள் வெட்டிட்டோம். அதோடைய பக்க கன்றுகளை நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கலாம் அழகாக துளிர்விட்டுருக்கு. இது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அடுத்ததா பழவாழைக்கன்றான பச்சை வாழைப்பழக்கன்று, பார்க்கலாம். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதோடைய இலைகளோட முனைகளை பார்க்கலாம், கலர் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். கொய்யாக்கன்று பாருங்கள், கொய்யாக்கன்று தெரியும் நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது காய் வாழை. நாங்கள் பச்சி போகிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், இன்னும் மூன்று சீப்புகள் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கறிவேப்பிலை. இது ஒருவேளை நாட்டு கறிவேப்பிலையாக கூட இருக்கலாம், ஆனால் கடையில் கிடைக்கிறது இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்குது, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. வாங்க அடுத்தது பார்க்கலாம். இது இன்னொரு பலாக்கன்று, பார்க்கலாம். பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது. நடும்பொழுது, விதையிலிருந்து நடும்பொழுது ரெண்டுத்தையும் ஒன்றா தான் நட்டேன். எது ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ரெண்டு பேருக்கும் போட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த செடி இந்த கன்றை விட இந்த பலாக்கன்று ரொம்பவும் ஹைட்டாக வளர்ந்துட்டு போயிருக்கு. இது என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேன்பலா, இது தேன்பலா, இது வந்து மரப்பலா. அப்படியே பார்த்தீங்கன்னா கரும்பு. ரொம்ப அதிகமான பக்க கிளைகளை விட்டுருக்கு. அடுத்ததாக கொய்யாக்கன்று, பக்கத்தில் மாமரக்கன்றும் மாமரக்கன்றையும் பார்க்கலாம். இது சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே தூக்கி போட்டது தான். பாருங்க அழகாக துளிர் விட்டுருக்கு. பார்க்கலாம் கரும்பு தோகைகள் அழகாக வந்திருக்கு. இது
போன பொங்கல் அப்ப கொடுத்த கரும்போட துண்டுகளை சாப்பிட்டுட்டு ஒரு கரும்பை சாப்பிடாம விதைச்சோம். அதில் வந்ததை வெட்டிட்டு மீதி வந்த கரும்போட தொகைகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது கருப்பு கொய்யா. இதை பற்றி நான் ஷார்ட் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், வேணும்னா போயிட்டு பாருங்கள். இங்கே ஒரு பலாக்கன்று. ஓகே, இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது சப்போட்டா, பால் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருக்கேன், ஒரே இதுவாக போகாமல் இரண்டு கிளைகளாக போகட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கமலா ஆரஞ்சு, தெரியுதா? இந்த கமலா ஆரஞ்சில் இந்த மாதிரி பழ வகைகளை வளர்க்குறதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நோய் தாக்குதல். அதுலேயும் குறிப்பாக இங்கே பார்க்கலாம், ஒரு புழு இலைகளை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்க. அடுத்ததாக இங்கே ஒரு வாழைக்கன்று, இதுவும் பச்சை வாழைக்கன்று தான். ஒரே ஒரு மரம் தான் விட்டுருக்கேன், அப்போ தான் ஒரு பெரிய கொலையை தள்ளுது. அதிக கன்றுகளை, பக்க கன்றுகளை விட்டால் அதனுடைய சத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சி குறையுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாங்கன்று அதிக துளிர்களை விட்டுருக்கு. இது என்ன மா வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட நான் போகிறேன், பங்கனப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை, ஒரு ரகம். பார்க்கலாம் துளிர்கள் என்னை விட ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. பக்கத்துலேயே நீங்கள் பார்க்குறது ஒரு பலாக்கன்று தான். இது எங்கள் அம்மா கொடுத்த விதையில் வளர்ந்த கன்று. பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. நான் நட்ட வளர்த்த பலாக்கன்றுகளில் இதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு சப்போட்டா கன்று இருக்குது. இந்த பலாக்கன்று வளர்க்குறதுல எனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எலிகளோட தாக்குதல். இங்கே பாருங்கள், காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுவும் ஒரு பலாக்கன்று தான். எலிகள் இதோட வேர் பகுதியை அல்லது தண்டு பகுதியை கடிச்சிருதுங்க. பாருங்கள், காஞ்சி போயிடுச்சு. அது இருந்த இடம் இங்கே தான். அடுத்ததா ஒரு கொய்யா கன்று. இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஒரு குழந்தைங்க, சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே ரொம்ப தத்துவமாகவும் அறிவாகவும் பேசுவாங்க. அது மாதிரி இந்த செடி சின்ன வயசுலேயே காய் விட்டுருக்கு. பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது விதையிலிருந்து வந்த ஒரு கொய்யா கன்று தான். பார்க்கலாம், ஆனால் இது எப்படின்னு தெரியல, இவ்வளோ சின்ன இதில் இருக்கும்போது கொய்யா வந்திருக்கு. ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம். இப்போ நான் காட்டக்கூடிய இந்த மரக்கன்றுகள் அனைத்துமே நான் காசு கொடுத்து வாங்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லாத்துமே எனக்கு கிடைக்கிற, அப்பப்போ கிடைக்கிற விதைகள் மூலமாக வளர்க்கப்பட்டது தான். ஒரு சில கொய்யா கன்றுகளில் நாங்கள் திருமணத்துக்கு போகும்பொழுது அங்கே கொடுக்கக்கூடியது தான். உங்ககிட்ட கொஞ்சமாக இடம் இருந்தாலும் உங்களால் இந்த மாதிரி நிறைய வாழைக்கன்றுகளை வளர்க்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம், என்னப்பா அனைத்து கன்றுகளும் கிட்டக்கிட்ட இருக்கு, கொஞ்சம் இடவெளி விட்டு நடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நடலாம், இது அடர் நடவு முறையில் நட்டிருக்கேன். வாழ்வியலின் முக்கியமான நோக்கம் உங்களுக்கான உணவை நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதுதான். நான் காட்டிய பழ
மரக்கன்றுகளில் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடியதை நீங்கள் என்ன வளர்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை, நீங்கள் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை பெற வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை அலோவ் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய இயற்கை வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். நன்றி, வணக்கம்.